ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பர் ஈஸி டு வர்க் கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் தான் ரெண்டு பேருமே ரொம்ப கூலா இருக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிஜமாவே ஐசிஆர் கூட பண்ணும்போது சரி ஐசிஆர் கூட பண்ணும்போது பயங்கர பயமா இருக்கும் ஆரம்பத்தில் பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையும் சரி அந்த டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கூலாக்கிடுவாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்க கிட்டேருந்து ரெண்டு பேருமே டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ரெண்டு பேருமே இட்ஸ் டிலைட் டு வர்க் போத் ஆஃப் தம் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படம் தான் சார் நடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதை சொல்லி நீங்க பேசுங்க அந்த நோட்டீஸ் அதை பத்தி அவர்கிட்ட பேசுவீங்களா இல்ல அஸ் எ ஃபேன் எங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நடிக்கலாமே அப்படிங்கிறது ஆசை அதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார் பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ டூக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு எப்போ எது வரும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ நம்ம சிசியில் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப டஃப்பான எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த அப்டேட் அப்படின்றது அப்டேட் பிரைவில் என்ன போஸ்டர் விட்டுனா விட்டுருலாம் ஆனால் அது சாதாரணமாக இருக்கும் பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராப்ளி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது ஒன்று அதே மாதிரி பிரியாணி ஸ்பெஷல்னா விஜய் சார் என்ன சமைக்கலாம் மாட்டாங்க